विठल विठल पांडुरंगा, विठल विठल पांडुरंगा। विठल महाराजी வாழ்க்கையில பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர். கிருஷ்ண கானம், கிருஷ்ண பிரேமை இந்த வாழ்க்கையில யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் வெற்றி அடைவார்கள், மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். அந்த வெற்றியுடைய நிழலாக இருக்கக்கூடியவங்கன்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க. யார்? எப்படியாவது அந்த வெற்றி கனியை பறித்து விட வேண்டும், அந்த வெற்றி மேல ஒரு ஆர்வம். நம்மளை யாரும் ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் இவனை திருத்தவே முடியாது, அவன் பேசிக்கிட்டு தான் இருப்பான், அதனால நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற உணர்வும் கொண்டவர்கள். அதே நேரத்தில் கேட்டால் கொடுத்தா நல்லது, நாமெல்லாம் கொடுத்தோம்னா கெட்ட பேரை தான் வாங்கிக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு கேட்பதற்காக வெயிட் பண்ணக்கூடியவர்கள். இவ்வளோ நல்ல மனுஷன் யார்ப்பா? என் அன்பு சகோதர சகோதரிகளான ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஜென்மாவிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிறவி எடுத்தோம் அப்படின்னா ரோகிணியில பிறந்துடணும். ஏன்னா பகவான் ராம அவதாரத்தை அடுத்து கிருஷ்ண அவதாரம் எடுக்கும்பொழுது அவன் பிறந்தது ரோகிணியில தான். கலியுகத்துக்கு முன்னாடி வந்த யுகத்திலே கிருஷ்ணன் அவதரித்தான், ரோகிணியிலே அவதரித்தான். அவன் அவதரித்த அந்த நட்சத்திரத்தில் நாம் அவதரிக்கிறோம் பாருங்க, இவாளை விட புண்ணியவாதிகள் யாருமே கிடையாது. கிருஷ்ண பிரேமை, கிருஷ்ண கானம் கண்ணனுக்கு வந்து ரொம்ப பிடித்த சில விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு வந்துடும். அப்படிப்பட்ட ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த என் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கும், தெய்வ பலம் கிடைக்கும். பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரர் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கல்யாண நாள் கொண்டாடக்கூடிய அன்பு சகோதர சகோதரர் அனைவருக்கும் கல்யாண நாள் வாழ்த்துக்கள். விரைவில் கல்யாணம் நடக்கணும், விவாகம் ஆகாத என் சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் கல்யாணம் நடக்கக்கூடிய பலம் கிடைக்கணும், அந்த இறைவன் பரிபூர்ணமாக அதை கொடுக்கணும். வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். கிரகங்கள் சீக்கிரமாக கிரகப்பிரவேசம் நடக்கணும், கிரகப்பிரவேசம் நடத்தக்கூடியவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லா செல்வங்களும் பரிபூரணமாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த என் அன்பு சகோதரர்களுக்கு கிடைக்கும். பட்டங்கள் பெறக்கூடிய நேரம், பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரம், கண்டிப்பாக அரியாசனம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு உண்டு உண்டு. நம்ம போற வழியை சரியா தேர்ந்தெடுங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களை, போற பாதையை சரியாக தேர்ந்தெடுங்க. நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடியதுதான் பெரிய விஷயமே. யார் நம்மளை மதிக்கலையோ அந்த பக்கமே போகக்கூடாது. யார் நம்மளை மதிக்கலையோ, மதியாதார் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே இல்லையா, உண்டுதானே. அதை முதல்ல வேத வாக்காக எடுத்துக்கணும். ரோகிணி நட்சத்திரம் நிம்மதி வந்துடும். கேட்டதும் கொடுப்பவண்ணே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகண்ணி கிருஷ்ணா. நான் பாட்டு இந்த பாட்டெல்லாம் நிறைய பாடியிருக்கேன், எல்லா நிகழ்ச்சியிலையும் பாடியிருக்கேன். என்ன காரணம்? கேட்டதும் கொடுப்பவன் கிருஷ்ணன், கண்ணன் அப்படிதான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் ஏதாவது கேட்டா போய் செய்யுங்க. நீங்களா தானா இன்வால்மெண்டா ரொம்ப ஆர்வ கோளாறுல உள்ள போயிட்டோம்னா ரொம்ப சிரமம், அவமானப்பட்டு திரும்புறோம். பல இடங்கள் அவமானத்தை தேடி வாங்கிக்கிறவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் உண்டா இல்லையா யோசிங்க. தெய்வ பலம்லாம் இருக்கு, ஆனா நம்மளா பிரயாசப்பட்டு போனதோட விளைவு கஷ்டம். படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். உண்மையிலேயே சொல்ல போனா வீட்டில் ஒரு ரோகிணி இருந்தா பயப்பட வேணாம். குழந்தை ரோகிணியில பிறந்துட்டானா பயப்படாதீங்க. இல்லைன்னு சொல்றா, ரோகிணியில பிறந்துட்டான் மாமனுக்கு ஆகாது. அவன் மாமன் கெட்டவன், அதனால ஆகல. ஓ மாமன் நல்லவனா கெட்டவனா சொல்லம்மா பாப்போம். நான் சொல்றது புரியுதா? அவன் மாமன் கெட்டவன், கண்ணனுடைய மாமன் கெட்டவன். ரோகிணியில அவதரித்தா மாமனை சம்ஹாரம் பண்ணா ரைட்டு. ஓ மாமன் கெட்டவனா? பொதுவா ரோகிணி நட்சத்திரம் பிறந்தா மாமனுக்கு ஆகாது. என்னப்பா இது நியாயம்? என்னப்பா தர்மம்? என்ன தர்மம் அது? அது தர்மம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இப்படி சொல்லுங்க பாப்போம் பாசிட்டிவா. ரோகிணி நட்சத்திரத்துல குழந்தை பிறந்துட்டான், மாமா நீ சமத்தா இருக்கணும் இனிமேலும், இன்னும் தப்பு பண்ணாத,
தப்பு பண்ணா உன் மருமக உன்னை தண்டிச்சிருவான். அந்த சின்ன வடு அது பிறந்ததுக்கு உடனே ஒரு குடும்பத்தையே பிரிச்சிடுறான். நல்லா இருக்கிற உறவு பிரிஞ்சிருது. சின்ன வடு அதுக்கு என்ன தெரியும்? ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தது அதோட குணமா? ரோகிணி தெய்வத்தோட குணம். இந்த அவதாரத்திலேயே பார்த்தீங்கன்னா விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார் கண்ணன். விஸ்வரூப தரிசனம் மகாபாரதத்தில் கடைசியில் பார்க்கலாம், பாரத கதையில் வரும். இன்னைக்கு இந்த பாரதமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி ஒரு விஸ்வரூப தரிசனம் கிடைக்காதான்னு. அப்படி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய குணம் கூட நின்றவர்கள். வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இல்லையன்னு சொல்ல மாட்டாங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆளக்கூடியவர்கள், அரசாளக்கூடியவர், கெட்ட எண்ணமே வராது. ஆனா அவங்கள பத்தி தூற்றாதவர்களே கிடையாது, எல்லாரும் தூற்றுவோம். இவ்வளவையும் தாங்கி கொண்டுதான் ரோகிணி அடுத்த கட்டத்துக்குள்ள போகும். அதனாலதான் சொல்றேன், இந்த பிறந்த குழந்தைகள் எல்லாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்துட்டுன்னா ரொம்ப கவலை எல்லாம் படாதீங்க. உண்மையிலே கண்ணனோட நட்சத்திரம் கஷ்டமே படுத்த மாட்டான், எது மண்ணை கூட திம்பான், மண்ணை திம்பாங்க. நம்ம இப்படிதான் சாப்பிடணும் கூட கிடையாது, எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லவங்க. அப்படிப்பட்ட கோபியருக்கு பிடித்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டு, எந்த விதத்தில் கெடுதலும் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரம்மம் இந்த உலகத்துடைய தலை விதி எழுதப்படக்கூடியது. இந்த நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ இது பிரம்மாவால் தோணக்கூடியது தான் நமக்கு தோணும். பிரம்மன் எதை நினைக்கிறானோ அதை தான் நமக்குள்ள கொண்டு வந்து செலுத்தி அதை வெளியில கொண்டு வருவான். அப்ப ரோக நட்சத்திரக்காரர்கள் நல்ல திட்டங்களை உருவாக்குவார்கள். அவசியமாக நீங்க திருச்சிக்கு பக்கத்துல திருப்பட்டூர் அப்படின்ற ஒரு கிராம ஊர் இருக்கு, அங்க பிரம்மனுடைய ஸ்தலம் இருக்கு. அங்க பிரம்மன் ஆலயத்திற்கு போய் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்க. இந்த ரோகி நட்சத்திர பிறந்தவர்கள் அவசியமாக பிரம்மன் ஸ்தலத்துக்கு போங்க. மற்ற உங்க ஊர்ல எங்கெல்லாம் பிரம்மா இருக்காரோ சிவாலயங்கள் இருப்பார், அவருக்கு வழிபாடு பண்ணுங்க. அதுவும் உங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒரு மாசத்துல ஒரு நட்சத்திரத்தை அன்னைக்கு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணி வழிபாடு பண்ணுங்க. எதை செஞ்சாலுமே யாருமே சரி, அவங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு எனக்கு ஒரு சண்டே லீவ் கிடைச்சிருக்கு, நான் திருப்பட்டூர் போயிட்டு வரேன், செல்லுபடியாகாது ராஜா, செல்லுபடியாகாது. எதுக்கும் எனக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். நான் ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு நான் பிரம்மனை போய் பார்க்க போறேன், செல்லுபடி ஆகும். எஸ், செல்லுபடி ஆகும். ஒரு ஜட்ஜி இருக்காருங்க, நல்ல கவனிங்க, நீதிபதி கோர்ட்ல தானே அவர் பார்ப்பார். வீட்டில் பார்க்கணும்னா ஏதாவது அர்ஜென்ட்டா இருந்தா அதுவும் காவல்துறை மூலமா உள்ள போகும்போது தான் பார்க்க முடியும், அப்படித்தானே? ஜட்ஜி நான் போய் தீர்ப்பு வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு ஈஸியா ஒரு நாள் போக முடியுமா? அவங்கவுங்களுக்கு அந்தந்த ப்ரொசீஜர். அதே மாதிரி தான் பிரம்மனை போய் பார்க்கும்பொழுது ரோகிணி நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பாருங்க, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் பிரம்மனை போய் பாருங்க, உங்க தலையெழுத்து மாறும். அது முடியாத பட்சத்தில் சிவாலயங்களில் பிரம்மன் இருப்பார், அந்த பிரம்மனை அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி உங்க நட்சத்திரத்தை அன்னைக்கு பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிறுக்கல்கள் இருந்தால் வாழ்க்கையில் அது அப்படியே வெளியிடும், எல்லாம் நல்லதாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு வழிபாடு அவசியம் பண்ணுங்க, குரு வழிபாடு. அது மாதிரி ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாதீங்க, வயிற்றுக்கு வஞ்சனை பண்ணாதீங்க. யாராவது பசின்னு கேட்டாலும் சாப்பாடு போட்டுருங்க ப்ளீஸ். ஏதாவது ஒன்று தர்மம்னு சில பேர் கேட்பான், பிச்சை கேட்பான், ஒரு ரூபா ரெண்டு ரூபா கொடுங்க, பணம் கொடுக்க வேண்டாம், சாப்பாடு வாங்கி கொடுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அன்னம் நிறைய கொடுங்க, சாப்பாடு, பசின்னு வந்தால் சாப்பாடு. இதை மட்டும் ப்ரொசீஜரா பண்ணுங்க, மிகப்பெரிய மாற்றம். உங்க வீட்டில் செல்வ வளங்கள் கிடைக்கும், உங்களுக்கு பாவமே வராது, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க சகோதரர்கள் சகோதரிகள் உங்க பிள்ளைங்க குடும்ப வாழ்க்கை பேரம் பேத்தி எல்லாரும் நல்லா வருவான். கோடீஸ்வரர் அவர் நீங்க போட்ட சோறு தான் அவளை பெரிய அளவில் முன்னேற்றம். நீங்க அவ்வளவு புண்ணியம் பண்ணுவீங்க, தெரியவே தெரியாது. புண்ணியம்னா என்ன தெரியுமா? பக்கத்தில் உள்ளவாளை அனுசரணை வச்சுக்கிறதே புண்ணியம் தான். பாவம் எது தெரியுமா? நமக்கு கண்ணுக்கு நேரம் ஒரு வார்த்தையை சொல்லி அவளை நோகடிக்கிறது, இந்த இதயத்தை அப்படியே சுருங்க வைக்கிறது தான் பாவம். இதை ஒரு காலமும் ரோகிணி நட்சத்திரம் பண்ணாது, இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதிகபட்சம் மற்றவ மனசை சந்தோஷப்படுத்துகிற வேலையை பார்ப்பான்.
இதுதான் ரோகிணி நட்சத்திரம். இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண வழிபாடு அவசியமா பண்ணுங்க. குருவாயூர் அவசியமா போயிட்டோம். பிறப்பிலே ரோகிணி நட்சத்திரத்தில் நான் பிறந்துட்டேன்னா கேரளாவில் குருவாயூருக்கு அவசியமா நீங்க போகணும் போகணும் போகணும். கிருஷ்ண கானம் உங்க வீட்டில் ஒலிக்கணும். ஆயர் பாடி மாளிகையில் தாய் மடியில் கண் வார்த்தை தானே, அந்த கண்ணனை அப்படி கூப்பிடணும். ஆயர்பாடி மாளிகையிலே பிறந்த அந்த கண்ணன் தெய்வ பலம். கிருஷ்ண கானம் கண்ணதாசனுடைய ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன். உண்மையிலேயே கவிஞர் கண்ணதாசன் வாழ்ந்த பிறந்த இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்லாம் நம்ம இருந்து நம்ம அவர் காலத்துல தான் நம்ம இருந்திருக்கிறோமே, பிறந்திருக்கிறோமே, அவரை பார்க்கல ஆனால் பிறந்திருக்கிறோமே. பெருமை என்ன காரணம், அர்த்தமுள்ள இந்து மதத்தை கவிஞர் கண்ணதாசன் அழகாக கொடுத்துருக்காரு. நான் முழுமையாக படிச்சிருக்கிறேன் அர்த்தமுள்ள இந்து மதத்தை, நீங்கள் எல்லாரும் படிங்க. தெளிவு ஞானம் ஏற்படுது. அந்த கண்ணதாசன் என்ன பண்ணுறாரு, கண்ணன் கவசம்னு ஒன்று எழுதுறார். ஒரு புத்தகம் இருக்கு, சின்ன புத்தகம் தான், கண்ணன் கவசம். முடிஞ்சதுன்னா அது உங்கள் ஊரில் இருக்கிற புத்தக கடைகளில் கேட்டு பாருங்க, அதை வாங்கி படிங்க. எப்படி கந்த சஷ்டி கவசமோ அதுமாரி கண்ணன் கவசம், நல்ல பலன் கிடைக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல பலன் கிடைக்குது. கண்ணன் அப்படியே முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டிடுறார். கண்ணன் நம்மள்ட்ட பேசுகிற மாதிரி இருக்கு, கண்ணன்ட்ட டேரக்டாக கேட்குற மாதிரி இருக்கு, எனக்கு கேட்டு பலன் இருக்கு. கண்ணதாசனுடைய அந்த கண்ணன் கவசத்தை படித்தங்க உண்மையிலேயே ஆத்மார்த்தமான சந்தோஷம் கிடைச்சிது. அந்த புத்தகத்தை முடிஞ்சா வாங்கி படிங்க. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாக அது இருக்கும். நான் எதுவும் வந்து விளம்பரப்படுத்துறதுக்கெல்லாம் பேசலை. நான் என்னைக்குமே நான் அனுபவித்ததை தான் மற்றவர்களுக்கு சொல்லுவேன். இது இங்கே இல்லாமல் இது தெரிஞ்சிக்காமல் சொல்கிறதே கிடையாது. என்னுடைய குருநாதர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் இதை தான் சொல்லியிருக்கிறார். அதை தான் நானும் உங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சந்திரனை வழிபாடு பண்ணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சந்திரனை திங்கள்கிழமை அவசியமாக, ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பசு மாட்டுக்கு திங்கக்கிழமையில் பசு கோமாதா ஏதாவது ஒரு வாழைப்பழம் ஸ்வீட்டு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, பசுக்கு கொடுங்க. பசு வழிபாடு முடிஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் கிரகப்பிரவேசத்தை அன்னைக்கு தான் பசு மாடை கூப்பிட்டு வந்து எல்லாம் பொட்டு வச்சு பூ வச்சு வழிபாடு பண்ணி உள்ளே அழைச்சிக்கிறான். நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா பசு அவசியமாக செய்யுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கோவிந்தபுரம்னு சொல்லுவா, இங்கே மயிலாடுதுறை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவிந்தபுரம் விட்டல் மகாராஜ், அங்கே பார்த்தீங்கன்னா கோசாலை இருக்குது, அந்த கோசாலைக்கு போய் தரிசனம் பண்ணுங்க ப்ளீஸ். கோசாலைக்கு போங்க. அதுமாதிரி உங்கள் ஊரில் எங்கெல்லாம் கோசாலை இருக்கோ அங்கெல்லாம் பசு மாட்டுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. அங்கெல்லாம் அதாவது நம்ம வக்கீல் தான் வாங்கி கொடுக்கணும்னா காசாக கொடுக்கலாம். கோசாலை பராமரிக்கிறவா இருப்பார் பாருங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ணும், ரொம்ப நல்லது நடக்கும். கிருஷ்ணன் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவான். கண்ணன் வந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்வான். என்னங்க செய்வாங்க நல்லது சொல்லுங்க அப்படின்னா, பல முடிச்சிகளை அவிப்பவன், இறுக்கமாக நம்ம வாழ்க்கையில் போட்டுக்கிற முடிச்சுகளை அவுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சந்தர்ப்பங்களே கிடைக்காம நம்ம வெற்றி பெற முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. அதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் கண்ணன். நம்புங்க ரோகி நட்சத்திரக்காரர்களே, கண்ணனை பிடித்துக் கொள்ளுங்கள். குருவாயூர் போங்க, கோசாலைகளுக்கு போங்க, நல்ல மாற்றம் ஏற்படும், பதவிகள் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பேர் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். சனிக்கிழமை சனிக்கிழமானா நெய் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக கொள்ளுங்க. இத்தனை வாரம்லாம் இல்லை, தொடர்ந்து செய்யுங்க. சனிக்கிழமை சனிக்கிழமை இத்தனை வாரம் இல்லை, தொடர்ந்து செய்ய. பாண்டுரங்க ஜபம் பண்ணுங்க, பாண்டுரங்க வழிபாடு பண்ணுங்க. பாண்டுரங்க வழிபாடு ரங்கா ரங்கா ரங்கான்னு சொல்லுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக பணம் பேர் புகழ் கௌரவம் கிடைக்கும். சட்ட ரீதியான பிரச்சனைகளை விலகி வெளியில் வருவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெய்வ பலத்தால நமக்கு பதவி அரியாசனம் கிடைக்கும். 100% அனுபவத்தில் சொல்றேன், அரியாசனம் கிடைக்கும். இதை செய்யுங்க, கண்டிப்பாக இதயபூர்வமாக சொல்றேன், நல்லது நடக்கும் நிச்சயமாக. நான் ஒன்றும் பெரிய அளவுலலாம் உங்களுக்கு நான் பரிகாரங்களே சொல்ல மாட்டேன். என்னைக்குமே இந்த ஜாதகம் பார்க்குற வாழ்க்கை நான் சொல்றது அதுதான், பரிகாரமே பெரிய அளவுலே கிடையாது. இதை மட்டும் செஞ்சாலே போதும்.
கோசாலை வழிபாடு பண்ணணும், பசுமாடு உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒரு பூஜை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். வேதங்கள் சொல்லக்கூடியவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். பாடசாலைகளுக்கு உதவி செய்யுங்க, வாத்தியார்களுக்கு நிறைய மரியாதை கொடுங்க, வாத்தியார்களுக்கு நிறைய மரியாதை கொடுங்க. ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்கள் நீடூடி வாழ்வீர்கள், எந்த குறையும் வராது. கண்ணன் உங்களை கவசமாக இருந்து காப்பாற்றுவான், உங்களுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் விலக்கிடுவான். இன்னும் சொல்லப்போனா அதிர்ஷ்டத்தை கொடுப்பான். அதிர்ஷ்டம் வேணுமா? கண்ணன் வழிபாடு செய்யுங்க, செய்யலாமா? நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே. நாராயணாய வித்மகி, வாசுதேவாய தீமகி, தன்னோ விஷ்ணு பிரஜோதயார். கலையாத கல்வி, குறையாத வயது, கபடுபாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு. பராசக்தி பரிபூர்ணமா உங்களுக்கு கொடுப்பா ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். தினசரி நாராயண மந்திரத்தை சொல்லுங்க, கண்ணன் கவசத்தை படிங்க, கவலைகள் தீரும், கஷ்டங்கள் விலகும், ஓடி போயிடும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே, வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.